அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள், ரசிகர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிவியோட ஒரு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்டர்ஸ் வந்து சென்னை நகரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். பார்த்துப்போ அந்த டைமில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சுறுசுறுப்பாக துருத்துன்னு இருக்கிற ஒரு ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பழக்கம் இல்லை, ஃபங்க்ஷனில் பார்த்து தான் பழக்கம். ஸோ அந்த பார்த்தப்போ அவர் முகத்தில் வந்து அந்த நான் நினச்ச அந்த ஹீரோ அப்படியே தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அவர் போய் அப்ரோச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நேராக டைரக்டர்ஸுக்கு வந்து அவர் அப்ரோச் பண்ணி வேணான்னு சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் நடிக்கலாம், ஒரே டைமில் ரெண்டு வேலை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அந்த படம் வந்து சில காரணங்களால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜி இன்னும் எவ்வளோ பெரிய ஹீரோவானாலும் என் பேனரில் நடிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா டைட்டில், படத்தோட டைட்டிலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், ஏன்னா நான் அவங்க ரெண்டு பேரோட ஃபேன். எனக்கு படம் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நீ தியேட்டருக்கு உள்ளே வரும்போது ரொம்ப பெருசாக ரொம்ப கசக்கி புழியாமல் அப்படி ஜாலியாக ஒரு 2.5 hours அப்படி ஜாலியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. படம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல எனர்ஜி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. குட்டி குட்டி டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வேறு சிம்ரன் வேறு இருக்காங்க, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அதுக்கு மேலே சிம்ரன் வேறு படத்தில் இருக்காங்க. அது வந்து ஆடட் போனஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வேறு நல்ல டைலாக் வேறு சொல்லியிருக்காங்க. லவ்ங்கிறது வந்து டேண்ட்ரஃப் மாதிரி, அது போன மாதிரி தெரியும் ஆனால் போகாது அப்படின்னாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டேண்ட்ரஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்ல டீம் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸ்னு இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பையன் இருப்பான், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறும்புக்காரனும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல டீம், நல்ல டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரெண்டு சாங்கு மூணு சாங்குமே வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்ப இதாக இருக்குது. ரெண்டு ஹீரோயின்ஸு ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் இந்த குழுவினர்களுக்கும் எல்லாருக்குமே நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கித்தரணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.